பகவானுடைய பிறப்பும் பாலலீலையும். ஸ்ரீ மகாதேவர் கூறியது, எல்லா உயிர்களிலும் புகழ்பெற்ற வீரரும் அயோத்தியனின் மன்னரும் சத்தியத்தையே கடைபிடிப்பவரும் செல்வ செழிப்புற்றவருமான தசரதன் பிள்ளை பேறு இல்லை என்ற துயரத்தால் வாட்டமுற்று ஒரு சந்தர்ப்பத்தில் தன் குல குருவான வசிஷ்டரை அணுகி நமஸ்கரித்து சொன்னார், சுவாமி, சகல விதமான நற்குணங்களும் பொருந்திய புதல்வர்கள் எனக்கு எப்படி உண்டாவார்கள்? மகப்பேறு இல்லாத எனக்கு இந்த ஆட்சி கூட துன்பத்தையே தருகிறது. அதை கேட்டதும் லோக பாலகர்களைப் போன்று பராக்கிரமசாலிகளான நான்கு புதல்வர்கள் உனக்கு உண்டாகப் போகிறார்கள். சாந்தா தேவியின் கணவரும் தவ செல்வரும் ஆகிய ரிஷிய சிருங்கரை அழைத்து வந்து எங்களுடன் கூட விரைவில் புத்திர காமேஷ்டி என்னும் யாகத்தை செய் என்று அவரிடம் வசிஷ்டர் கூறினார். அவ்விதமே செய்கிறேன் என்று பதில் கூறி சிஷ்யருங்க முனிவரை வரவழைத்து அமைச்சர்களுடன் கூட தூயவனாக இருந்து மாசுக்கள் நீங்க பெற்ற முனிவர்களை கொண்டு வேள்வி சடங்கினை தொடங்கினார். வேள்வி அக்னியில் சிரத்தையுடன் ஆகிதி கொடுத்து வரும்போது உருகிய தங்கத்துக்கு நிகரான ஒளி பொருந்திய அக்னி பகவான் பாயாசம் நிறைந்த தங்க பாத்திரத்தை ஏந்தியவாறு தோன்றி பின் வருமாறு சொன்னார், தேவர்களால் உண்டாக்கப்பட்டதும் புதல்வர்களை அளிக்கக்கூடிய தெய்வீக சக்தி உடையதுமான இந்த பாயாசத்தை பெற்றுக்கொள். பரமாத்மாவையே மகனாக அடையப் போகிறாய், சந்தேகம் வேண்டாம் என்று கூறியபடி அரசரிடம் பாயாசத்தை கொடுத்துவிட்டு அக்னி பகவான் மறைந்து போனார். தன் விருப்பம் நிறைவேறிய மன்னர் அவ்விரு மா முனிவர்களையும் வணங்கினார். வசிஷ்டர் மற்றும் ரிஷிய சிருங்கரின் அனுமதியுடன் கௌசல்யைக்கும் கைகைக்கும் பாயாசத்தில் அரை பங்கு வீதம் கொடுத்தார். அப்போது சுமித்திரையும் அங்கே வந்தாள். புத்திரனை உண்டாக்கக்கூடிய அந்த பாயாசத்தில் கௌசல்யை தன் பங்கிலிருந்து சரிபாதியை மகிழ்ச்சியோடு அவளுக்கு கொடுத்தாள். கைகேயையும் மனம் நிறைந்து தன் பங்கிலிருந்து பாதியை கொடுத்தாள். அதனை பருகிய மூன்று அரசிகளும் கருவுற்றார்கள். வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த தெய்வம்ச கருவின் பிரகாசம் அவர்களின் உடல் மேலும் பரவியதால் அவர்கள் தேவ மாதர்களைப் போல் அரச மாளிகையில் உலாவினர். பத்தாவது மாதத்தில் அற்புதமான ஓர் ஆண் மகனை பெற்றெடுத்தாள் கௌசல்யை. சைத்திர மாதம் வளர்பிறை நவமி திதி மங்களமான கடக லக்னம் புனர்வசு நட்சத்திரம் ஐந்து கிரகங்கள் உச்சத்தில் இருக்க சூரியன் மேச ராசியில் சஞ்சரிக்கும் வேளையில் அகில உலகங்களுக்கு தலைவரும் சனாதனருமான பகவான் தோன்றினார். அப்போது தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர். நீலோத்பல மலர்போல் சியான்ம வண்ணம் பொன்னாடை நான்கு கைகள் செவ்வரி படர்ந்த தாமரை கண்கள் செவிகளில் ஒளி வீசும் குண்டலங்கள் ஆயிரம் சூரியர்களை போன்ற பேரொளி தலையில் கிரீடம் சுருளான கேசம் சங்கம் சக்கரம் கதை தாமரை வனமான சூடியவர் வனமாலை சூடியவர் இதயத்தில் பேரருள் என்ற சந்திரன் இருப்பதை சூசகமாய் தெரிவிப்பது போல புன்முருவர் தவளும் முகத்தாமரை கருணாஸ்தரத்தால் நிரம்பிய குவளை மலரின் இதழ் போன்ற அகலமான கண்கள் ஸ்ரீவத்சம் மாலைகள் கொலுசு முதலியவற்றால் அழகு செய்யப்பட்டவர். இப்படி தோன்றிய அந்த பகவானைக் கண்டு மிகவும் வியப்படைந்த கௌசல்யை
கண்களில் ஆனந்த கண்ணீர் தழும்ப அவரை வணங்கி கை குப்பி கொண்டு கூறினார். கௌசல்யை கூறியது, தேவ தேவரே, சக்கரம் கதை ஏந்தியவாறே தங்கள் தேவ தேவரே, சங்கு சக்கரம் கதை ஏந்தியவரே தங்களுக்கு நமஸ்காரம். தாங்கள் பரமாத்மா, அனந்தர் பூரணர் புருஷோத்தமர், தாங்கள் சொல்லுக்கு அனைத்துக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்டவர், சத்தான மெய் ஞான வடிவினர் என்று தேவ வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகியவைகளுடன் மாயையின் துணை கொண்டு தாங்கள்தான் அண்டங்களை படைக்கிறீர்கள், காப்பாற்றுகிறீர்கள், அளிக்கிறீர்கள். என்றாலும் தாங்கள் எப்போதும் முக்குணங்களுக்கும் மாயைக்கும் அப்பாற்பட்ட தெளிவான துரிய நிலையில் இழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் எந்த செயலையும் செய்பவர் அல்லர், ஆனால் ஏதோ காரியம் செய்து கொண்டிருப்பவரை போலவும் எங்கும் நடந்து செல்பவர் அல்லர், ஆனால் நடந்து செல்வதைப் போலவும் எதையும் கேளாதவராக இருந்தும் எல்லாவற்றையும் கேட்பவர் போலவும் எதையும் பார்க்காதவராக இருந்தாலும் எல்லாவற்றையும் பார்ப்பவர் போலவும் தோற்றம் அளிக்கிறீர்கள். தாங்கள் உயிருக்கும் மனதுக்கும் விஷயமாகாத தனித்தன்மையான பொருள் என்றெல்லாம் வேதம் கூறுகிறது. எல்லா பிராணிகளிடமிருந்தும் தாங்கள் சம நோக்குடன் இருக்கிறீர்கள் என்றாலும் அறியாமை என்னும் நீர் அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த மனம் உடையவர்கள் இந்த உண்மையை காணப்படுவதில்லை. மெய்ஞானம் பெற்றவர்கள் தெளிவாக பார்க்கிறார்கள். தங்கள் வயிற்றில் பிரம்மாண்டங்கள் எல்லாம் மிகவும் நுண்ணிய அணுக்களாக தெரிகின்றன. ரகுகுலத்தில் தோன்றியவரே, தாங்கள் என் வயிற்றில் பிறந்தீர்கள் என்பதால் அயோத்தி மக்கள் பெருமிதம் அடையப் போகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? தாங்கள் பக்தர்களுக்கு வசப்பட்டவர் என்பதை இப்போது நானே கண்டுவிட்டேன். நான் நாள்தோறும் தங்களை ஆராதித்து வந்தேன். அதன் பலனாக தாங்கள் என் மகனாக பிறந்து என்னிடமுள்ள பிரியத்தை காட்டியிருக்கிறீர்கள். கணவன் மகன் செல்வம் என்னும் சம்சாரக்கடலில் மூழ்கி மாயையில் சிக்கி அலைகின்ற நான் இப்போது தங்கள் திருவடிகளில் சரணடைகிறேன். ஐயனே, தங்களுடைய இந்த திருவடிவம் என் மனதில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும். உலகத்தையே மயக்குகின்ற தங்கள் மாயை என் புத்தியை மறைக்கக்கூடாது. பூ உலகுக்கு பொருந்தாத தங்களும் இந்த தோற்றத்தை மறைத்து கொள்ளுங்கள். மிகவும் மென்மையானதும் பேரானந்தத்தை தருவதுமான குழந்தை வடிவத்தை காட்டி அருளுங்கள். அந்த குழந்தையை மெல்ல அணைத்து கொண்டு தாளாட்டி சீராட்டி அறியாமையாகிற கார் இருளை கடந்து செல்வேன். ஸ்ரீ பகவான் சொன்னது, அம்மா, நீங்கள் என்னென்ன விரும்புகிறீர்களோ அவையெல்லாம் எவ்வித மாற்றமுமின்றி அவ்வாறே நடைபெறும். பிரம்மாவினால் முன்பு ஒரு தடவை பிரார்த்திக்கப்பட்டீர்கள், பூமியின் பாரத்தை குறைக்கும் பொருட்டு ராவணனை கொள்வதற்காக மானுட வடிவம் தாங்கி வந்துள்ளேன். நீங்களும் தசரதனும் முன்னொரு சமயத்தில் என்னை மகனாக அடைய விரும்பி தவம் செய்தீர்கள். அந்த விருப்பத்திற்கிணங்கவே நான் தங்கள் மகனாக பிறந்துள்ளேன். நீங்கள் பார்க்கும் என்னுடைய இந்த தோற்றம் நீங்கள் முன்பு செய்த கடுமையான தவத்தின் பயனாகும். என்னுடைய தரிசனம் மோட்சத்தை அளிக்கக்கூடியது. அத்தகைய உயர்ந்த தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே நான் தரிசனம் கொடுப்பேன்.
மோட்சத்திற்கு தகுதி பெறாத மற்றவர்களால் அடைய முடியாது. நம் இருவரிடையே நிகழ்ந்த இந்த சம்பாஷணையை எவனொருவன் படிக்கிறானோ அல்லது கேட்கின்றானோ அவன் மரண காலத்தில் என்னை ஸ்மரணம் செய்து ஷாரூபிய முக்தியை அடைகிறான். இவ்வாறு அன்னையிடம் சொல்லி முடித்த பின்னர் ராமன் ஒரு குழந்தையாக மாறி அழத் தொடங்கினார். அந்த குழந்தை வடிவத்திலும் கூட அவர் இளநீல மணி போல் ஒளி வீசினார். அகலமான கண்களுடன் மிக அழகியவராக இருந்தார். இளங்காலை பொழுதின் செம்மை படர ஒளிர்ந்தார். எல்லா லோக பாலர்களும் சீராட்டப்பட்டார். பின்னர் மகன் பிறந்துள்ள மகிழ்ச்சியான செய்தியை கேட்ட மன்னர் தசரதன் ஆனந்த கடலில் மூழ்கியவராய் குரு வசிஷ்டருடன் மகப்பேறு இல்லத்திற்கு சென்றார். ஆனந்தத்தால் கண்களில் நீர் துளிர்க்க ஆசாரியை கொண்டு ஜாதகர்மா முதலிய சடங்குகளை அவர் செய்தார். அடுத்ததாக தாமரை கண்ணால் கைகை பரதனை பெற்றெடுத்தாள். சுமித்திரைக்கு முழு நிலவு போன்ற முகமுடைய இரண்டு புதல்வர்கள் பிறந்தார்கள். அப்போது ஆயிரக்கணக்கான கிராமங்களையும் தங்க கட்டிகளையும் நவரத்தினங்களையும் ஆடைகளையும் மங்களமான பசுக்களையும் அந்தணர்களுக்கு தானமாக கொடுத்தார். மெய் ஞானத்தால் அஞ்ஞானத்தை கடந்த முனிவர்கள் எவரிடத்திலும் ஆனந்திக்கிறார்களோ அவர் தன் பேரழகினால் பெரும் கருணையாலும் பக்தர்களின் மனதில் ஆனந்த பொருளை உண்டாக்குகிறாரோ தற்போது கௌசல்யின் வயிற்றில் பிறந்துள்ள அவரே ராமர் என்று குரு அழைத்தார். அவ்வாறே உலகத்தை காக்கும் வல்லமை படைத்த கைகையின் மைந்தனுக்கு பரதன் என்றும் சுமித்திரையின் குழந்தைகளில் எல்லாவிதமான நல்ல லட்சணங்களும் பொருந்தியவனுக்கு லட்சுமணன் என்றும் எதிரிகளை அழிப்பவனாக மற்றவனுக்கு சத்ருகன் என்றும் ஆசாரியர் பெயர் வைத்தார். கௌசல்யிடமிருந்து கைகையிடமிருந்தும் சுமித்திரை பாயாசம் ஏற்றுக்கொண்ட வரிசைப்படி ராமச்சந்திரனுடன் லட்சுமணனும் பரதனுடன் சத்ருகனனும் இரட்டையர்களைப் போல் சுற்றி வந்தார்கள். ராமன் லட்சுமணனோடு கூட குழந்தைத்தனமான விளையாட்டுகளாலும் அங்க அசைவுகளாலும் மழலை பேச்சினாலும் பெற்றோர்களை மகிழ்வுறச் செய்தார். முத்துக்கள் இழைக்கப்பட்டு பொன்னாலான நெற்றிச்சுட்டி நெற்றியில் விளங்க இரத்தினங்களும் வைரங்களும் இடையிடையே கோர்க்கப்பட்ட மாலையாக புலிநகம் கழுத்தில் பளிச்சிட அர்ஜுன மரத்தின் பிஞ்சுகளைப் போன்று தங்க குண்டலங்கள் செவிகளில் அசைந்தாட வைரம் இழைத்த பாதச்சிலம்பு இடையில் இரத்தின அரைஞான் புஜங்களில் தோல்வளைகள் கிண்கிணிக்க புன்னகை தவழும் முகம் ஓரிரு பற்கள் இந்திர நீல மேனி போன்ற மேனி பிரகாசம் இத்தகைய தோற்ற பொலியுடன் அரச மாளிகையின் எல்லா பகுதிகளிலும் குதிரை குட்டியின் பின்னால் தளர்தடை நடந்து ஓடி சுற்றி வரும் ராமனைக் கண்டு தசரத மன்னரும் கௌசல்யையும் மிகவும் ஆனந்தப்பட்டார்கள். உணவருந்த போகும் சமயத்தில் வா வா என்று ராமனை பார்த்து மகிழ்ச்சியும் பாசமும் பொங்க பல தடவைகள் தசரதன் அழைத்த போதிலும் விளையாட்டுத்தனத்தால் அவன் வரமாட்டான். கௌசல்யை பார்த்து அவனை அழைத்து கொண்டு வா என்பார். அவள் சிரித்து கொண்டே அவனை பிடிக்க ஓடினாலும் யோகிகளின் இதயத்தில் வசப்பட்டு கிடக்கும் அவனை தொடக்கூட முடிவதில்லை. ஆனால் தாயின் தவிப்பிற்கு இறங்கி புழுதி படிந்த கைகளுடன் புன் சிரிப்பு பொங்க அவனாகவே ஓடி வருவான்.
ஒரு கவலம் சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் ஓடிப்போய் விடுவான். அன்னை கௌசல்யே மாதந்தோறும் அவன் வளர்ச்சிக்கு ஏற்றபடி விதவிதமாக அலங்காரம் செய்து பல வகை தின்பண்டங்கள் செய்து கொடுத்து விழாக்கள் கொண்டாடினாள். ஓராண்டு முடிவில் வடை, கொழுக்கட்டை, முறுக்கு, ஜிலேபி முதலிய பல விதமான இனிப்பு பண்டங்கள் செய்து எல்லோருக்கும் கொடுத்து ஆண்டு நிறைவை கொண்டாடினாள். ராமன் பேரில் ஏற்பட்ட தாய் அன்பினால் வீட்டு வேலைகள் செய்வதையே அவள் விட்டுவிட்டாள். ஒரு நாள் ராமன் தன் அம்மாவிடம் வந்து எனக்கு ஏதாவது தின்ன கொடு என்றான். ஆனால் வேறு எங்கோ மனதை செலுத்தியிருந்த அவள் அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. உடனே கோபம் கொண்டு தாயின் பாத்திரங்களையும் நொறுக்கி தள்ளினான் ராமன். உரியில் இருந்த நெய்யும் வெண்ணையும் கீழே சாய்ந்தன. லட்சுமண பரதன் சத்ருகன் வரிசையாய் பகிர்ந்து கொடுத்தான். சமையற்காரன் சென்று கௌசல்யிடம் புகார் செய்தவுடன் அவள் சிரித்து கொண்டே ஓடி வந்தாள். அவள் வருவதை கண்டவுடன் எல்லா சிறுவர்களும் ஓடி போய்விட்டார்கள். துரத்தி கொண்டு அவள் ஓடி வந்தபோது ஒவ்வொரு அடியிலும் கால் தடுக்கி தடுக்கி விழுந்தாள். அம்மாதரசி ஒரு வழியாக ராமனின் கையை பிடித்தே விட்டாள். அவள் எதுவுமே பேசவில்லை. ஆனால் ராமனோ தன்னுடைய குழந்தைத்தனத்தை வெளிப்படுத்துவது போல மெல்ல வெல்ல விரும்பினான். அவர்கள் பயந்து நடுங்குவதை பார்த்து உள்ளம் நெகிழ்ந்து பாசத்துடன் அவர்களை கட்டி இணைத்து கொஞ்சினாள். இவ்விதமாக உலக மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை அளிப்பவரும் பேரானந்த செறிவனருமான ராமன் மாயையை ஏற்று இளம் பருவத்திற்கான மேனி வடிவம் கொண்டு ராஜ தம்பதிகளை சந்தோஷப்படுத்தினான். காலம் செல்ல செல்ல அவர்கள் எல்லோரும் வாலிப பருவத்தை அடைந்தார்கள். அவர்கள் வசிஷ்டரால் உபநயன் சேவிக்கப்பட்டார்கள். எல்லா கலைகளிலும் வல்லவர்கள் ஆனார்கள். வெறும் லீலையாக மானிட வடிவம் ஏற்றுள்ள உலகங்களுக்கெல்லாம் தலைவனான அவர்கள் வில்வித்தையில் தலை சிறந்தவர்களாகவும் எல்லா அறநூல்களின் உட்கருத்தை அறிந்தவர்களாகவும் ஆனார்கள். லட்சுமணன் எப்போதும் பணிவுடன் எஜமானர் பணியாள் என்ற உணர்வுடன் ராமனை பின்பற்றி வந்தான். அவ்வாறே சத்ருகன் பரதனிடம் தலைவர் தொண்டன் என்ற உறவுடன் நடந்து கொண்டான். கையில் வில் தாங்கியவனாக குதிரை மீதேறி லட்சுமணனோடு கூட காட்டுக்கு செல்வான் ராமன். ஏராளமான துஷ்ட விலங்குகளை கொன்றுவிட்டு வந்து எல்லாவற்றையும் தந்தையிடம் விவரிப்பான். விடியற்காலையில் படுக்கையிலிருந்து எழுந்ததும் நீராடி விட்டு அடக்கத்துடன் பெற்றோர்களுக்கு நமஸ்காரம் செய்த பின் நகர மக்களின் நல்வாழ்வுக்கான பணிகளை அவர்கள் செவ்வனே செய்து வந்தார்கள். தினந்தோறும் பந்துக்களுடன் கூட உணவருந்திய பின்னர் ராமன் முனிவர்களிடம் தர்ம சாஸ்திரங்களின் நுட்பங்களையும் கேட்டு அறிவதோடு தாமும் விளக்கி கூறுவார். விகாரமற்றவரும் மாறுதர்களுக்கு உட்படாதவருமான பரமாத்மா மனிதனாக அவதாரம் செய்து இவ்வாறாக உலக நியதியை அனுசரித்து எல்லா காரியங்களையும் செய்து வந்தார். ஆனால் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அவர் எதுவும் செய்யவே இல்லை. இவ்வாறாக உமா மகேஸ்வரர்களுக்கிடையே நிகழ்ந்த உரையாடலான ஸ்ரீமத் அத்யாத்ம ராமாயணம் பாலகாண்டம் முடிவு பெற்றது. அடுத்ததாக விஸ்வாமித்திரரின் வருகையும் ராமன் லட்சுமணனும் அவருடன் செல்லுதலும் தடாகியை வதம் செய்தலும் அடுத்த பதிவில் தொடரும். ஓம் நமோ நாராயணா.